யூகினாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து 13th ஃப்ளோர்ல இருக்கிற ஜெயின் ஃபீல்ட்ல ரைட் போலாம்னு சொல்லி கிளம்பி மேலே வந்தாச்சு. ஸோ அங்கிருந்து பார்க்கறதுக்கு வந்து ஃபுல் பெங்களூருமே வந்து பக்காவா தெரியும், செம்ம சூப்பரமா இருக்கும். ஸோ அங்கிருந்து அந்த ரோலர் கோஸ்டர் பார்க்கும்போது ஏதோ குழந்தைங்க விளையாட்ட டாய்ஸ் மாதிரியே இருந்தது. ஹைட்னா பயம் நினைக்கிறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இது மேலே ஏறி வராதிங்க. பட் பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம மொத்த சிட்டியுமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து உங்களை வந்து ரைட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஸ்லோவாக சுற்றும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூவை பார்க்கறதுக்கு. ஜெயின் ஃபீல்ட் முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணியோட டேஸ்ட் வந்து ஓவராலாக ஓகேவாக இருந்தது. பட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட பரோட்டாவோ சிக்கன் கிரேவியோ ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பரோட்டா இவங்ககிட்ட வந்து ரெடிமேட் பரோட்டாஸ் தான் வந்து போட்டு கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு பரோட்டா பக்கம் போட்டு போயிடாதீங்க. இவங்களோட சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் பரோட்டாவை வந்து தவிர்த்துட்டு தான் ரைஸ் மாதிரி சாப்பிட்டு போனீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே வந்து போகும்போது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் போன வாட்டர் ரைடே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேசர் ரைட் தான். ஸோ இந்த லேசர் ரைடில் நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த ரைடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படி சுற்றி வரதுக்கு ஒரு டியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் நம்ம உட்காந்துட்டு நம்ம செம்ம ஃபன் பண்ணிட்டு போகலாம். எல்லாருமே ஒரு சாட்சி விட்டுட்டு அப்படியே விளையாடிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிவிடவே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போதே வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் கவர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. அங்கே ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவரே பார்த்தீங்கன்னா வந்து 300 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட் உங்களோட வாட்டர் ஸ்லைட்ஸ் போயிருந்தோம். ஸோ இது ஒரு ஷார்ட் ஸ்லைட் தான். பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து க்யூ நிறைய பேர் நிற்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன சின்ன வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய வாட்டர் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா வாட்டர் ரைட்ஸுமே வந்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் டிஸ்கோக்கு தான் போயிருந்தோம். ஸோ செம ஃபன் ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அவங்க ஸ்டேட்ன்றதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கனடா பாட்டு தான் போட்டுருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு தமிழ் பாட்டு மட்டும் போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணிட்டு செம்ம அரட்டாச்சிட்டு ரகலை பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து உடலாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஸோ எதுவுமே வந்து அங்கே போய் வாங்குறோம்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்க. ஸோ நம்மளோட ஒண்டர்லா வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை சேர்த்து தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. இன்னும் ஷார்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டேக் கேர், பாய்.